வெல்கம் டு பக்கெட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ரீகல் டாக்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சிவி குமார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர். ஸோ இவர் வந்து புதுசாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறப்போ அது வந்து ஃப்ரீயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இல்லை அதுவும் வந்து பெய்ட் வெர்ஷன் தான். பட் ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வந்து பெய்ட் பண்ணி பார்க்குற ஒரு சர்வீஸ். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் ப்ரைம் ஆகட்டும் வசதிக்கு இது பண்ணுறீங்க, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும் மாஸ்டிக்கு இல்லை வசதிக்கு வந்து இது பண்ணுறீங்க, ஸோ ஜிஃபை அது மாதிரி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்கன்னா, அந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு டைம் பார்க்குறக்கு ஒரு 20 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு டைம் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து திருப்பி திருப்பி பார்க்க முடியாது. ஸோ நம்ம ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி வந்து திருப்பி திருப்பி அதை பார்க்க முடியாது. ஒரு படம் பார்க்குறக்கு ஒரே டைம் நீங்கள் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற டைம் அண்ட் டேட் எல்லாம் வந்து கொடுத்து ஒரு 20 to 25 rupees வந்து ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான், அதாவது ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு அந்த டைம் கூட பார்த்துட்டு போகிறீங்க, திருப்பி நீங்கள் பார்க்கணும்னா திருப்பி வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து புதிய ஒரு கான்செப்டாக வந்து நம்ம ரீகல் டாக்கிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸுக்கு வந்து வெயிட் பண்ணியிருக்கு. ஸோ பழைய படங்கள் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸுக்கு வந்து ஒரு 3-4 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 hour இருக்கிற படங்கள் தான். ஸோ மிருணான ஒரு படம் வந்து ஒரு 30 minutes படம் தான். அண்ட் இப்போ தடையம்னு ஒரு படம் வந்துருக்கு, அது வந்து ஒரு 40 minutes அந்த மாதிரி படம் தான். ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து சரி எல்லாரும் வந்து புதுசாக பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் வந்து எல்லா சின்ன சின்ன டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு படம் பண்ணது எல்லாமே வந்து அதில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதுலேயும் போய் பாருங்கள். ஸோ யூஐ படத்தோட பஃபர் ஆகாமல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன்றே ஒன்று தான் ரொம்ப வஸ்ட்டாக இருந்துச்சு, அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த படம் தான். ஸோ தடயம் இந்த படம் வந்து ரீகல் டாக்கிஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு த்ரில்லர், ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக வந்து இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ ஒரு 1 or 2 hours பேக் வந்து நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தில் வந்து மெயினாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ காஸ்டியூம்ஸ், ஸோ காஸ்டியூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 brown suits எடுத்து, ஸோ அதெல்லாமே வந்து பாக்கெட் வச்ச ப்ரௌன் ஷூட்ஸ் எல்லாமே எடுத்து, அதுக்கு மேலே ஒரு பேஜஸ் எல்லாமே வச்சு போலீஸ் யூனிஃபார்ம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்டியூம் டிசைனுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டலுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருந்து அந்த ரெண்டு கான்ஸ்டபிள், ஸோ உலகத்திலேயே ரொம்ப வந்து தத்தியாக இருக்கிறது வந்து யாரு என்னங்கிறது வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணவே வேணாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப தத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆள் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு தத்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 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 வீட்டில் வந்து கொலை நடக்குது. ஸோ அதை வந்து எல்லாமே வந்து ஃபாரன்சிக்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை வந்து சீல் வச்சு யாரும் உள்ளே போக முடியாத அளவுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கு அந்த ஆஃபீஸரையே வந்து உள்ளே விட்டுட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து லாக் பண்ணிவிட்டு வந்து டிஃபன் சாப்பிட போயிடறாங்க. ஸோ காலையில் ஒரு 10 மணிக்கு டிஃபன் சாப்பிட போனவங்க வந்து நைட் 2:30 ஆனாலும் வந்து காணும். ஸோ அதுக்குள்ளே வந்து அவர் 2:30 என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு எல்லாம் ஒரு அலசி ஆராய்ச்சி உள்ளுக்குழுக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் ஏதாவது சரக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு பாட்டிலே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்டிக்யூட்டி ப்ளூ வந்து ஒரு மெயின் பார்ட்னா இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நான் ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு மணி நேரம் வந்து நம்மளை ஒரு சீட் டச்சில் உட்கார வச்சு நம்மளை அப்படியே கிரிப்பிங்காக இருக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் போனேன். ஆனால் வந்து சாணியை கரைச்சி ஊற்றுற மாதிரி வந்து இருந்துச்சு படம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நிறைய டேரக்டர்ஸ், அதாவது யங் டேரக்டர்ஸ் வந்து வாய்ப்பு கிடைக்காம வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ கிடைச்ச வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்தணும். ஸோ பார்ட் 2 எடுக்கிறதுல என்ன அதில் ஒரு செலிப்ரேஷன் வைக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான். ஸோ எந்த படம் எடுத்தாலும் என்ன சொல்றது, முதல் அத்தியாயம் 2 அத்தியாயம் 3 அத்தியாயம் ஒரு 10 parts எடுத்து வைங்களே, சீரியல் வேணா போடுங்களே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்கு. ஸோ ஒரே பார்ட்ல ஒரு 2 hours ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஒரு சைக்காலஜிக்கல் படம் எடுக்க முடியும் அப்படின்னு நினப்பு இருந்துச்சுன்னா நீங்க பண்ணிருக்கலாம். ஸோ ஒரு 40 minutes படத்துல வந்து இதை வந்து 2 அத்தியாயம் அடுத்த, அதாவது எல்லாமே ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம 2வது அத்தியாயத்தில் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஒரே படமாக விட்டுருந்தா எங்களுக்கு 25 ரூபாயோட செலவு முடிஞ்சிருக்கும். இப்போ 2வது படமாக விட்டால் நாங்கள் 50 ரூபா வந்து செலவு பண்ணி வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஸோ அப்படிங்கிறத உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போல. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய வந்து பாராட்டக்கூடிய விஷயங்களும் வந்து நிறைய இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி 1 of the finest சொல்லுவேன். ஏன்னா வந்து பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கும் அடுத்த ஒரு பட்ஜெட்டில் தான் இந்த படம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வைஸில் வந்து உண்மையாகவே வந்து அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கே புரியல போல. ஸோ நான் லீனியராக வந்து கொண்டு போகிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து என்ன சொல்கிறது, பழைய இதுக்கு
அவரோட பழைய கேஸ் அதுக்கப்புறம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற கேஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அவர் ஏன் உள்ள வந்து மாட்டிக்கிறாரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சீன் வரும். ஸோ அந்த இடத்துல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த படத்துல வந்து உள்ள உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து உங்களுக்கு ஷோர் ஷார்ட்டாக வரும். ஸோ அது வர்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, வராதவங்க வந்து என்ன சொல்லி டிஸ்லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பாராட்டுகள் கொடுத்தாலும், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ். ஸோ இந்த படத்தில் யூஸ் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் ஓடி வாங்கின அந்த ரன்னிங் ரேஸ் கப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியத்துவமாக வந்து இந்த படம் வந்து எடுத்து காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிற எல்லா செட்டப்லையும் ஒரு 7th ஸ்டாண்டர்டில் ரன்னிங் ரேஸில் வாங்கின ஒரு கப்பும் அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்பீச்சுக்கு பேசின ஒரு ஷீல்டும் வந்து கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன நீங்கள் நம்மளேன்னா பரவாயில்ல, நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மேபி நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ப்ராப்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது அதெல்லாமே வந்து பாரபட்சம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஒரு டைம்லைன் மாதிரி காமிக்கிறாங்க, ஐ மீன் ஒரு அவர் ஒரு சார்ட்லாம் வச்சுருக்காரு. ஸோ போர்டெலாம் வச்சு கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காரு. ஸோ அவர் டீல் பண்ணுறது இந்த ஒரு கேஸ், அவர் ஏன் வந்தாருங்கிறதே வந்து ஒரு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து அதுக்காக தான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வந்து நடுவில் போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த கேஸை வந்து எடுத்திருக்கேன், அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க், நான் ஏன் இந்த படத்தை போட்டு உட்காந்த அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்து பெருசாக வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நிதர்சனமான உண்மைங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து தோண்ட தோண்ட வந்து என்ன சொல்கிறது புதையல் கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க கவனிக்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் வந்து ரொம்ப அருமையான கேஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தலையை வந்து நம்ம சார்ஜ் பேசிக்கங்காட்டி நம்ம ப்ளூ சட்டைன்னு நினச்சிக்காதீங்க, நம்ம வந்து நம்ம ஸ்பெஷல் பக்கெட்டு தான். இது வந்து ஒரு பியோரான ஏன் தாட்டில் இருக்கிற வந்து வர ஒரு ரிவ்யூ தான். ஸோ இது வந்து யார் சொல்லி போட்டதோ அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒருத்தம் கிடையாது. ஸோ அதுக்காட்டி என்னோடய தாட்ஸ்லேருந்து வர்றது தான் வந்து இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருந்த பாயிண்ட் வந்து, ஸோ அதே மாதிரி தோண்ட தோண்ட பழங்கு விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இந்த படத்தோட கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கேஸ்டிங்க. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கேஸ்டிங்க்கு வந்து வெளியே போக மாட்டீங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஒரு 4 சர்க்கிளில் இருக்கிறப்போ வந்து அதுலேருந்து ஒவ்வொருத்தரும் தூக்கி தூக்கி வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இறங்கிங்க. ஸோ இதே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பட்ஜெட்டுக்கும் கொஞ்சம் தாண்டப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதுப்பையும் வந்து கேஸ்டிங்க்கு போகாமல் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ரெண்டாவது வர இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸாகவே அப்படி தான் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த படத்தோட டைட்டில் மட்டும் தடையம்னு வச்சுருக்காங்க. ஸோ இது யாருக்காக அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இந்த படத்தில் என்னது தடயத்தை விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பேச்சஸ் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நம்மளே இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்மளே வந்து மாற்று சீனாக வந்து நம்மளே யோசிச்சு நம்மளே டைரக்ட் பண்ணி இதை வந்து தடயம் 2 வந்து நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்காக தான் வந்து இதை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சீரியஸாகவேங்க நான் ஒரு சில ரிவ்யூஸ் வந்து இந்த தடயம்க்கு வந்து பார்த்தேன். ஸோ ட்விட்டரில் நான் ஒரு வீடியோ இதை பார்க்கல. ஸோ ட்விட்டரில் வந்து ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து போடையில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னு வந்து போட்டாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப நம்பிட்டு வந்து இந்த படத்தில் உட்காந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து உட்காந்தேன். பட் ஆனால் வந்து இப்படி சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சே பார்க்கல. ஒரு 40 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வந்து கதறு கதறு கதர் அடிச்சிட்டாங்க. ஒரு சில சீன் சீரியஸாக வந்து ஸ்டார்டிங் மூவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் வந்து உட்காந்தேன். ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் சீன்ஸில் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ போக 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 வந்து என்ன சொல்கிறது படத்து மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், படத்தில் இருக்கிற கதையாக இருக்கட்டும், படத்தில் நடிக்கிறவங்களோட என்ன சொல்கிறது அந்த ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபேட் அவுட் ஆயிடுது. ஸோ அது ஏன்னு வந்து தெரியல. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 25 ரூபா கொடுத்து ரீகல் டாக்கீஸ்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் எஸ் ஆர் நோ அந்த பதில் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ இல்லைங்கிற ஒரு வார்த்தையில டப்புன்னு சொல்லிடலாம். ஸோ யார் மனசையும் நோவடிக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த படம் யூடியூப்ல வந்தால் கன்ஃபார்மாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து எந்த பெய்டும் கிடையாது. ஸோ யூடியூப் ப்ரீமியம்லேயும் இது வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து யூடியூப்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மெயினான கருத்தை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து இன்னொரு ஸ்பெஷலாக வந்து மென்ஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். மியூசிக் வந்து சீரியஸாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டு தான் வந்து எனக்கு ஃபைனலாக ஒரு பாட்டு மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஏன் அப்படின்னு வந்து தெரியல.
அந்த பாட்டில் வந்து ஹீரோஸ்லாம் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஸோ அதில் ஏதாவது ஹிடன் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுங்கள், ஏன்னா வந்து எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. ஸோ அதுங்கடி தான் வந்து நான் அதை அவ்வளோ அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து லீடர் நடிச்சிருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா லிங்கா. ஸோ இவர் வந்து நீங்கள் பேசிக்காக நம்ம அருண்குமார் சாரோட டைரக்ஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ சேதுபதி ஆகட்டும், அப்புறம் நம்ம சிந்து பாத்தா ஆகட்டும், ஸோ அதில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து பாத்தில் வந்து ஒரு மிரட்டனான ஒரு ரவுடியாகவும், ஸோ சேதுபதியில் வந்து ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் வந்து வருவார். ஸோ ஆஸ் யூஸ்வல் அவர் வந்து என்ன சொல்கிறது, ரெண்டு படத்துலையுமே வந்து டம்மியாக காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்துலையும் வந்து அவர் எப்படியாவது வந்து ஹீரோவாக காமிச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அதுவும் வந்து டம்மியாக முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நீ சொல்கிற இடம் அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ படத்தை வந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து நீங்களே வந்து சொல்லுவீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து என்னை கேட்டால் வாய்ஸ் ஓவர்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். தேவையே இல்லாத இடத்துல வந்து வாய்ஸ் ஓவர் வரும், அது எதுக்குன்னே தெரியாது. ஸோ கௌதம் மேனன் சாரோட ஸ்டைலில் வந்து இது இடையில உள்ளே வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வாய்ஸு. ஸோ இது வந்து சாம்பல் இந்த சாம்பல் இது, அது வந்து கிங்ஸோட ஆஷு, இது வந்து லைட்ஸோட ஆஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதை நீங்கள் வந்து நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நான் விரக்தியில் பேசிகிட்டு இருக்கேங்கிறது வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதே தான், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா இந்த படம் யூடியூப்பில் வந்தால் பார்க்கலாம், 25 ரூபா கட்டி ரீகல் டாக்கீஸில் பார்க்குறது தண்டம், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. ஸோ இந்த படம் அப்படி தான் இருக்குது. இதுக்கு வந்து இரண்டாம் அத்தியாயங்கிறது ஒன்றும் வந்து தேவையே கிடையாது, எங்களுக்கு தேவையே இல்லை. முதல் அத்தியாயமே வந்து ஒரு போதும் போதும்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. என்னை கேட்டால் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் அத்தியாயம் இந்த ரெண்டாவது அத்தியாயம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு நல்ல படமாக கூட கொடுத்துருக்கலாமா என்னமோ. நல்ல ஆக்டர்ஸ், நல்ல கேஸ்டிங்காக ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த படத்தை கொண்டு போயிருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக, அதாவது ரெண்டு படத்தையும் சேர்த்து வந்து ஒன்றா பண்ணுறதுக்கு, இது ஃபஸ்ட் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் ரிலீஸ் பண்ணுறதுல ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாண்டேஜ் ஷாட்டு தான், மாஸ்காக இருக்கட்டும், ஆன்டிக்விட்டி ப்ளூவாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்து மாண்டேஜ் ஷாட்டை காமிச்சு காமிச்சு வந்து டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கணக்கே கிடையாது. அதை எல்லாமே வந்து குறைச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் படம், ஒரு பாதிக்கு பாதி கம்மியாகிற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே மாண்டேஜ் ஷாட்டாக போட்டு படத்தை இழுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக உடச்சே ஆகணும். ஏன்னா வந்து உள்ள கண்டென்ட் இருக்கணும், கண்டென்ட் இருந்தால் தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க. இன்றைக்கி மக்களும் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ தேட்டரில் வந்து என்ன சொல்கிறது, மண் தரையில் உட்காந்துருந்தாங்க, இன்றைக்கி ஜாலியாக ஏசி ரூமில் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் சில்னு உட்காந்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகிட்டப்போ வந்து நீங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள கண்டென்ட்டை வச்சு தான் டெலிவரி பண்ணோம். அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வெறும் கேக் மேலே இல்லை லைட்டாக க்ரீமை தடவி இந்தாடா இதாண்டா ஃப்ரெஷ் க்ரீம் கேக் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. ஸோ கரெக்டான கண்டென்ட்டை டெலிவரி பண்ணால் எல்லாருமே வந்து கரெக்டாக பார்ப்போம். ஸோ இது வந்து நான் இதுக்கு இந்த படத்துக்கு எதிராக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ இந்த படம் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு உட்கார்ந்த ஒரு படம், என்னையுமே வந்து வெறுப்படைய வச்சிருச்சு. ஒரு மணி நேரத்தில் வந்து நம்மளை மண்டகாய வச்சுட்டாங்க. ஸோ அதுங்காட்டி தான் வந்து இந்த ரிவ்யூ வீடியோவே போட்டதே, இல்லாட்டி வந்து இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு ட்வீட்டோடு முடிச்சிருந்துருப்பேன். ஸோ நம்மளை ரிவ்யூ வீடியோ வரைக்கும் போட வச்சுட்டாங்க. சரி ஓகே, நீங்களும் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இதுக்கு வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியல. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கெட்டேக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு மணி இருக்கும், அடிச்சுட்டு போயிருங்க அதையும்.